ஷூட்டிங் பாத்திருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்ட போறாரு, அவ்வளவுதான். ஜனநாயகம் நீ மோதி மாதிரி பேசிட்டு மேலையும் மக்கள் அமிச்சுட்டாங்கிறாங்க, அனுப்புறாங்க, அனுப்பணும் நம்புறேன், ஆசைப்படுறேன், அனுப்புற மாதிரிதான் தெரியுது. ஏன்னா அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம். தோக்க போறதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டார், முடியும், போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரி இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. விவேகானந்தர் இப்பதான் தெரியும் சார், அவர் வந்ததுக்கு அப்புறம். அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அரகுண்டியா கேப் மாதிரி. நம்ம எதுக்கு இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு சார், இருக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப வளர்ச்சி தெரியுது, அந்த துணிச்சலும் இருக்கு, யாரையும் எதிர்க்கிறார் பேசுறது. அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல், அதுதான் நம்ம தமிழோட பண்பு அடையாளம். அந்த அடையாளத்தை பிடிச்சி நிற்கிறார் இல்லையா, அதை உண்மையாகவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு முதல்வரே அப்படி நிற்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. நம்ம நம்ம வீட்டில் தூங்கலாம், நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது. அந்த விஷயத்தில் நான் ஸ்டாலின் சரையும் அந்த இந்த ஆட்சியும் ரொம்ப பாராட்டுறேன். எனக்கே நம்பிக்கை வருதுல, நான் பெரியாள் எங்காவது வந்தாலும் எனக்கு வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கையா இருக்கு. இது கூட முடியல, செல்லத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. மிக்க நன்றி எல்லாருக்கும், தேங்க்யூ. கலைஞரோட கொள்கை பிடிப்போட முதலமைச்சர் செயல்படுறாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கலைஞரோட அரசியல் வாரிசு அல்லது கலைஞரோட மொத்த இலக்கிய வாரிசா யாரை நீங்க நினைக்கிறீங்க? முதலமைச்சர் அது வந்து அப்பெரிய பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் பாருங்க, கலைஞரோட பவர் எப்படி இருக்குன்னா, அவருடைய அதை கண்டினியூ பண்ணணும் யாரும் இருக்கவும் முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா அதோடைய பழக்கம் வந்துடுச்சு, நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அதோட அழகோ அதோட அருமையோ தெரிஞ்சிடுச்சு. அதுதான் முன்னேறிட்டு இருக்கு. இதற்கு பிறகு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லையா, அது இனிமே தான் பிறக்கணும். அது அதை உடனே அது அதுக்காக வாரிசு, அவரோட எழுத்துக்கான வாரிசுனா நம்ம தேடிட முடியாது. ஏன்னா அவர் கடந்து வந்த அனுபவம் வேறு, அவர் பார்த்த தொடுவானங்கள் வேறு. அத்தனை தொடுவானங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே சேர்றதுக்குன்னு எத்தனை வருடங்கள் வேணும், எத்தனை பயணம் வேணும், அது நடக்கட்டும் அர்ஜென்ட் எதுக்கு நமக்கு இல்லையா. கலைஞருடைய வசனத்தில் அன்னைக்கு நிறைய நிறைய முதல்வர் உருவாக்கணும்னு கலைஞர்வாங்க. அப்படி ஆசை இல்லை, பட் ஒன்னே ஒன்று தான் எனக்கு. அவர் புறநானூர் எழுதும் போது நான் அந்த சென்னை சங்கமத்தில் அதை வந்து நான் படித்தேன். போர் முகத்தில் எவர் வரணும் புறந்துறாத பொறுவைரத்தோடைய. அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதியிருந்தேன், சிவாஜி போனதுக்கு அப்புறம் யார் பேசுவாருன்னு பார்த்தேன், எனக்கு பிரகாஷ்ராஜ் வந்துட்டேன். அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின், எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான். சி, ஒரு வழிகாட்டியா இருக்கிறது வந்து மறுஜன்மம்ங்கிறது நம்ம அப்படிதான் பார்க்கணும். மறுபடியும் உயிரோட இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன், மிக்க நன்றி. எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட்டா தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. இன்னும் இதற்கு கலைஞரோட சிந்தனை, அந்த விதை இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள இருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மண் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும், ஒரு அரசியல் ரீதியாகவும், ஒரு படிப்பு ரீதியாகவும் இன்னைக்கு இது ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமாக இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கு. அதுக்கு மக்களுக்கும் நன்றி, கலைஞருக்கும் நன்றி. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இவர் அர்ஜென்ட் ஆஞ்சனா இருக்கார். ஒரு நிமிஷம், மொத்தம் எத்தனை கேள்வி நீங்கள் சொல்லுங்க. இல்லை, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. இருவர் படத்துல தமிழ்ச்செல்வன் கேரக்டர் நடிச்சீங்க, அவரோட வியக்கத்தக்க சாதனை ரெண்டு வருஷம் ஹோம்ஒர்க்ல எப்படி இருந்தது?
படம் பார்த்துட்டு அவர் திருக்கலங்கரை. இப்ப அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு படத்துக்கான ஒரு தயாரிப்புக்காக தேவைப்பட்ட ஒரு தயாரிப்பை நான் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது என் முன்னாடி இருக்கிற கதாபாத்திரம், அப்போ நான் வந்து அந்த கதாபாத்திரமும் சினிமாவை தாண்டி ஒரு அற்புதமான மனிதனை புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த மொழிக்கு சார்ந்தாதது நான், இது சம்பந்தம் இல்லாதது நான், இங்கே பிறக்காத நான், என்னுடைய பாலியத்துலேருந்து பார்க்காத ஒருத்தர், கர்நாடகிலேருந்து ஒரு தொழிலுக்காக வர்றேன். பட் அப்படி ஒரு படைப்பில் வந்து அவரை ஸ்டடி பண்ணும்போது, இது மட்டும் நல்ல தமிழ் பேசுகிற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்லை, அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன, அவர் பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன, அவர் போராடிய போராட்டங்கள் என்னன்னு புரியும் போது, அது கதாபாத்திரத்துக்கு மேலே போய் அது என்ன இன்ஸ்பயர் ஆகிற கேரக்டராக இருக்குல்ல. அதற்கு பிறகு நான் அவரை சந்தித்தேன். அந்த படம் நடக்கும்போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்போ இருவரன் வச்சிருந்தோம், அதுக்கு முன்னாடி ஆனந்தன் அதுக்கு பேர், ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது. அப்போது என்னுடைய பேர் கூப்பிடும்போது சபையில் ஒரு கலகலப்பாக இருந்தது, சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுகிறார், அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சபையில் நான் விருந்து வழங்கும் போது சபையில் ஒரு கலகலப்பு, ஒரு ஆனந்தம். அதற்கு காரணம் எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், ஆம் நாம் இருவருக்கும் தெரியும். கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா போச்சு, அவரால் மட்டுமே தான் நல்லா. ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டாம் கலைஞராக இன்று அவருடைய அந்த வழிநடத்தல, அவருடைய நட்போட திரைத்துறை முன்னேற்ற பாதையில் தான் போயிருக்கு. ஏன்னா முந்தி இருந்த மாதிரி இல்லை, திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துருக்காங்க. ஸோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்புவோம்.